வணக்கம். வேணிலான் விஞ்ஞான ஆசிரியர். இன்று நாங்கள் தரம் 11 உயிரியல் பாட அலகு 6 நாங்கள் இப்பொழுது மீட்டல் செய்வோம். அலகு 6 உங்களுக்கு தெரியும், உணவு கால்வாய் தொகுதி, சுவாச தொகுதி என்பன காணப்படுகின்றன. மனித உடற் செயற்பாடுகள் விஞ்ஞானம். நான் வேணிலான். இந்த பாட அலகை கற்ற பின்னர் மாணவர்கள், நீங்கள் உணவு சமைப்பாட்டு தொகுதி பற்றி மீட்டல் செய்திருப்பீர்கள், நொதிய சமைப்பாட்டு முறை பற்றி கூறியிருப்பீர்கள், சுவாசம் மற்றும் சுவாச தொகுதி பற்றி கூறுவீர்கள், சிறுநீரக தொகுதி பற்றி விளக்குவீர்கள், சிறுநீரக தொகுதி தொழிற்பாடுகளை கூறுவீர்கள். உணவு சமைப்பாட்டிற்கும் சமைப்பாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சவும் இசைவாக்கமடைந்த ஒரு தொகுதியே உணவு கால்வி தொகுதியாகும். உணவு கால்வாய் தொகுதியாகும். வாயினுள் பொறிமுறை செயல்பாடு நிகழ்கின்றது, தொடர்ந்து இரசாயன செயல்பாடு நிகழ்த்தப்படுகின்றது. கீழே தரப்பட்டிருப்பது மனித சமைப்பாட்டு தொகுதியின் அமைப்பு. இதனை நீங்கள் பெயரிடுவது மிகவும் முக்கியம். வாய்க்குழியில் உமிழ்நீர் சுரப்பி, தொண்டை, அதன் பின் களம், அதனுடைய தொடர்ச்சியாக தனியான ஒரு குழாய், சுற்றுச்சுருங்கள் அசைவின் மூலம் உணவை கொண்டு செல்வது களம், அது இறப்பையில் சென்று திறக்கின்றது வயிற்றுக்குழியினுள். அடுத்து ஈரல், அதனுடன் தொடர்பான ஒரு முக்கிய சுரப்பி, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, சதை என்பன இங்கு பிரதான பகுதிகளாக நாங்கள் குறித்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் சமைப்பாட்டு தொகுதியில் இரசாயன சமைப்பாட்டு போது நிகழும் மாற்றங்கள். இரசாயன சமைப்பாடு என்பது முக்கியமாக இங்கு நொதியங்களினால் நடத்தப்படுகின்றது. உணவு கால்வாயில் நிறைய நொதிய சுரப்பிகள் காணப்படுகின்றன. இப்ப உணவில் உள்ள நீரில் கரையக்கூடிய சேதனை சேர்வைகள் குறித்த தொழிற்பாட்டினால் நீரில் கரையக்கூடிய எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றது. சமைப்பாட்டு தொகுதியின் இரசாயன சமைப்பாட்டின் போது நிகழும் மாற்றம் யாது? உணவில் உள்ள நீரில் கரையாத சேதனை சேர்வைகள், குறித்த நொதிய தொழிற்பாட்டினால் நீரில் கரையக்கூடிய எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. எளிய மூலக்கூறுகள் என்பது குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், அது கார்போஹைட்ரேட்டுகளில் ஒரு சர்க்கரைட்டுகள், புரதமாயின் அது அமினோ அமிலம், இலிப்பிட்டுகளாயின் அது கொழுப்பு அமிலம், கிளிசரோல் என்பவை எளிய மூலக்கூறுகளாக இங்கு கருதப்படுகின்றன. ஒரு வாய்க்குழியின் அமைப்பை நாங்கள் பெயரிட்டு சொன்னால் நாங்கள் இவ்வாறு குறிப்பிட வேண்டும். வாய்க்குழி, வாய்க்குழியிலே மேலுதடு, கீழுதடு, மேத்தாடைப்பல், கீழ்த்தாடைப்பல், நாக்கு. நாக்கு என்பது உணவை சுவைப்பதற்கான ஒரு புலனுறுப்பாகும். புலனங்கம், வாங்கி நரம்பு முடிவிடங்கள் காணப்படுகின்றன. மூக்குக்குழி, தொண்டை, மூச்சுக்குழல் வாய் மூடி, களம் என எமது உணவு கால்வாயும் சுவாச தொகுதியுடனும் தொடர்புடைய கட்டமைப்பை நாங்கள் பெயரிட தெரிய வேண்டும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வாய்க்குழியினுள் உணவில் காணப்படும் எப்போசனை பொருள் இரசாயன சமைப்பாட்டுக்குள்ளாகின்றது. வாய்க்குழியிலே எது சமைப்பாடு? வாய்க்குழியின் சமைப்பாடு நடைபெறுமா? ஆம், நடைபெறுகிறது. எக்கூறு, அதாவது மாப்பொருள் சமைப்பாடு வாய்க்குழியிலேயே ஆரம்பிக்கின்றது. அதனை நாங்கள் இரசாயன சமன்பாடாக காட்டுவாராயின் அங்கு உமிழ்நீரில் உள்ள நொதியம் அமைலேஸ் மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றுகின்றது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு வாய்க்குழியிலிருந்து உணவு விழுங்கப்படும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை பாருங்கள். இங்கு ஒரு மூடி அந்த உணவு திரளையை வாதநாளியுள் செல்ல விடாது களத்தினுள் தள்ளி விடுவதை நன்றாக அவதானிக்கின்றீர்கள். அந்த மூடியின் பெயர் என்ன? வாதநாளியினுள் உணவுப் பொருட்கள் பிரவேசிப்பதனை தடுப்பதற்காக அமைந்துள்ள
அசையக்கூடிய பகுதியின் பெயர் என்ன? மூச்சு குழல்வாய் மூடி. மூச்சு குழல்வாய் மூடி. அடுத்த வினாவுக்கு செல்வோம். இறப்பையில் உள்ள உதர சுரப்பி சுரக்கின்ற இறப்பை சாட்டில் உள்ள பிரதான கூறுகள் அவை. இறப்பை உடவை தற்காலிகமாக சேமிக்கின்ற வருப்பை அங்கு உதர சுரப்பி அந்த இறப்பை சுவரில் காணப்படுகின்றது. அந்த இறப்பை சாட்டில் உள்ள கூறு நீர், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பெப்சின் என்னும் நொதியம். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இழிப்பிட்டு குழம்பாக்கப்படுவதற்கு தேவையான பித்தச்சாறு யார் உற்பத்தி செய்கிறார்கள்? இந்த காணொளியில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பித்தப்பையில் இருந்து பித்தச்சாறானது முன் சிறுகுடலுக்கு செல்கிறது. சதையில் இருந்து சதையச்சாறானது முன் சிறுகுடலுக்கு செல்கிறது. பித்தப்பையில் பித்தம் நிறைந்த பின் பித்தப்பையில் பித்தம் நிறைந்த பின் அங்கிருந்து பித்த காணினூடாக முன் சிறுகுடலை வந்தடைகின்றது. இப்போ வினா, இழிப்பிட்டு குழம்பாக்கப்படுவதற்கு தேவையான பித்தச்சாற்றை உற்பத்தி செய்யும் உறுப்பு யாது? ஈரல். இப்ப ஈரல் தான் பித்தத்தை சுரக்கும். இப்ப பித்தச்சாற்றை சுரக்கும் உறுப்பது பித்தப்பை. பித்தச்சாற்றை சேமிக்கும் உறுப்பு பித்தப்பை. பித்தச்சாற்றை சுரக்கும் உறுப்பு ஈரல். அடுத்து நாங்கள் பார்ப்போம், ஈரலில் சேமிக்கப்படுகின்ற பல் சர்க்கரை சமிபாடடைந்த பின் அகத்துறிஞ்சப்பட்டு அது ஈரலில் சேமிக்கப்படும். அது கிளைகோஜின். விலங்குகளின் உடலில் சேமிப்புணவு கிளைகோஜின் ஆகும். ஈரலில் சேமிக்கப்படுகின்ற பல் சர்க்கரைட் எது? கிளைகோஜின். இப்ப கிளைகோஜின் விலங்குகளில் சேமிப்புணவு. ஈரலில் சேமிக்கப்பட்ட பல் சர்க்கரை அதாவது இந்த கிளைகோஜின் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? மேலதிக குளுக்கோஸ் சமிபாடடைந்து உணவு கால்வாயில் அகத்துறிஞ்சப்பட்டு ஈரலுக்கு கொண்டு செல்லப்பட்ட மேலதிக குளுக்கோஸ் இன்சுலின் என்னும் ஹோமோனினால் கிளைகோஜினாக மாற்றப்பட்டு அங்கு தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றது. ஈரல் பாதிப்படைந்தவர்களுக்கு எண்ணெய்த்தன்மையான உணவுகள் வழங்கப்படுவது குறைவு தவிர்த்து கொள்ளுமாறு வைத்தியர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். காரணம் என்ன? காரணம், ஈரல் பித்தத்தை சுரக்கின்றது. பித்தம் கொழுப்பை குழம்பாக்குகிறது. அதாவது எண்ணெய்த்தன்மையான உணவுகள் ஈரலின் தொழிற்பாட்டை பாதிக்கும். இதனால் ஈரல் பாதிப்படைந்தவர்களுக்கு எண்ணெய்த்தன்மையான உணவுகள் வழங்கப்படுவது தவிர்த்து கொள்ளப்படுகின்றது. ஈரலுடன் தொடர்புடைய மூன்று குருதி குழாய்களும் அவை. அதில முக்கியமாக ஈரல் வாயினாளம் ஒன்று. ஈரல் நாடி, ஈரல் நாளம், மூன்றாவது ஈரல் வாயினாள். ஏனே இரண்டு குருதி குழாய்களையும் குறிப்பிடுக. ஈரல் நாடி, ஈரல் நாளம் என்பவை. ஈரல் மூன்று விதமான குருதி குழாய்களுடன் தொடர்புபடுகின்றது. ஈரல் நாடி ஈரலின் தொழிற்பாட்டுக்கு குருதியை வழங்குவது. ஈரல் நாளம் ஈரலில் இருந்து இதயத்துக்கு குருதியை எடுத்து செல்வது. ஈரல் வாயினாலும் உணவு கால்வாயில் சமிபாடடைந்த உணவை ஈரலுக்கு எடுத்து வருவது. ஈரல் நாடி, ஈரல் வாயினாலும் உணவு கால்வாயிலிருந்து ஈரலுக்கு வருவது. ஈரல் நாளும் ஈரலில் இருந்து குருதியை இதயத்துக்கு எடுத்து செல்வது. சதை, சதையினால் புரதச் சமிபாட்டுக்காக சுரக்கப்படும் நொதியம் ஒன்றை குறிப்பிட்டு அதன் சமிபாட்டின் ஈற்று விளை பொருளை குறிப்பிடுக. இப்ப சதையில் மூன்று விதமான நொதியங்கள் சுரக்கப்படுகின்றன. அதில் ஒன்று புரத சமிபாட்டு, ஏனையவை உங்களுக்கு தெரியும், மாப்பொருள் சமிபாட்டுக்கு, இழிப்பிட்டு சமிபாட்டுக்கு. ஆனால் இங்கு வினா புரத சமிபாடு தொடர்பு. அது திரிப்சின் என்ற நொதியம். திரிப்சின் புரதத்தை பொலிபெப்டைட்டுகளாக மாற்றுகின்றது. திரிப்சின் புரத உணவை பொலிபெப்டைட்டுகளாக உடைக்கின்றது. புரதத்தை ஒரு கூறாக கொண்டு உருவாக்கப்பட்ட மனித உடலில் காணப்படும் முக்கியமான இரண்டு சேர்வுகள், இரசாயன சேர்வுகள் இரண்டை தருகிறது. புரதத்தை ஒரு கூறாக கொண்டிருக்கவன் நொதியங்கள் யாவுமே புரதம்தான். ஹோமோன்களில் பல ஹோமோன்கள் புரதம், குருதி புரதங்கள் இருக்கின்றன, புறப்பொருள் எதிரிகள் இருக்கின்றன. இவற்றில் புரதம் ஒரு கூறாக காணப்படுகின்றது. மனிதரில் சமிபாட்டு, மனிதரின் உடலில் சமிபாட்டு ஈற்று விளைபொருள் மாத்திரமன்றி ஏனைய பொருட்களையும் கொண்டு செல்வது குருதி. பொருட்களை கொண்டு செல்வதற்காக குருதி கொண்டிருக்கும் இயல்புகள் என்ன? பாய்ந்து செல்லும் இயல்பு, அது ஒரு பாய்மம். அதனால் அதில் பிரதானமாக நீர் காணப்படுவதனால் நீரில் ஏராளமான பதார்த்தங்கள், உணவுகள், வாயுக்கள், கழிவுப் பொருட்கள் எல்லாம் கரைப்பானாக தொழிற்படுகின்றது. எல்லாவற்றையும் கரையக்கூடிய ஒரு ஊடகமாக அந்த நீர் காணப்படுகின்றது. சிறுகுடலின் இறுதிப்பகுதி உட்புறச்சுவரில் காணப்படும் வெளிநீட்டங்களின் பெயர் என்ன?
அதன் பிறதான தொழில் என்ன? இப்ப சிறுகுடல் உங்களுக்கு நீங்கள் கட்டிருக்கிறீர்கள், அது மிகவும் நீளமான உறுப்பு, அதில் சடைமுளைகள் காணப்படுகின்றன. அது என்ன செய்கின்றது? சமிபாடடைந்த சமிபாட்டு விளைபொருட்களை அகத்துறிஞ்சுகின்றது. சமிபாடடைந்த சமிபாட்டு விளைபொருட்கள், எளிய மூலக்கூறுகள், விட்டமின்கள், கனி உப்புக்கள், நீர் போன்றனவற்றை அது அகத்துறிஞ்சி ஈரல் வாய் நாளத்தின் ஊடாக ஈரலுக்கு அனுப்புகிறது. இப்ப சடைமுளையின் அமைப்பை பார்க்கின்றீர்கள். இதில் பகுதிகளை பெயரிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. இது ஒரு நுணுக்கு காட்டிக்குரிய அமைப்பு, சாதாரண கண்ணுக்கு இவற்றை காண முடியாது. ஏனென்றால் இது ஒரு கலத்தடிப்பால் அணியிடப்பட்டுள்ளது. உள்ளே குருதி மயிர் குழாய்கள் நிறைந்து காணப்படுகின்றது. அங்கே ஒரு கலத்தடிப்பான அந்த கவசம் மேலணி இளையம் ஆகும். அதை விட உள்ளே குருதி கலன்கள் நாடி நாளம் போன்றனவற்றுடன் குருதி மயிர் குழாய்களுடன் பாட்கலனும் காணப்படுகின்றது. மேலநிலையம், குருதிக்கலன், குருதி மயிர் குழாய், பாட்கலன் என்பவற்றை நீங்கள் இனம் காணலாம். சடைமுளையில் அகத்துறிஞ்சப்படுவதற்காக காணப்படும் சிறப்பியல்பு என்ன? உணவகத்துறிஞ்சலுக்கு சடைமுளையில் என்ன சிறப்பியல்பு காணப்படுகின்றன? இந்த சடைமுளைகளின் சுவர் மெல்லியது, அதைத்தான் நாங்கள் மேலணி இளையம் என்று சொன்னோம். சடைமுளைகளில் பல நுண் சடைமுளைகள், ஒரு கலத்திலேயே தூரிகை போன்ற அதிக மேற்பரப்பை கொண்ட நுண் சடைமுளைகள் காணப்படுகின்றன. மயிர்த்துளை குழாய் வலை அமைப்பு, அதாவது அகத்துறிஞ்சலுக்கான மேற்பரப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. பெருமளவு எண்ணிக்கையில் சடைமுளைகள் காணப்படுகின்றன. சமிபாட்டுக்கு உள்ளாகாது, நேரடியாகவே அகத்துறிஞ்சப்படும் பதார்த்தங்களும் உள்ளன. அவையவை குளுக்கோஸ், நாங்கள் குளுக்கோஸ் உட்கொண்டால் அது சமிபாடைய வேண்டிய தேவையில்லை, அது எளிய மூலக்கூறாக இருப்பதனால் நேரடியாக துறிஞ்சப்படும். கலக்டோஸ், கனி உப்புக்கள், ஃப்ராக்டோஸ், விட்டமின்கள் போன்றவை. சிறுகுடலில் நிகழும் சமிபாட்டை, உணவு சமிபாட்டை மூன்று சமன்பாடாக நாங்கள் காட்டுவோம். இது ஒரு இரசாயன சமன்பாடு. உதாரணம், இலிப்பிட்டு என்ற உணவை இலிப்பேஸ் என்னும் நொதியம் கொழுப்பமிலமாகவும் கிளிசரோலாகவும் மாற்றுகின்றது. இப்ப இலிப்பிட்டு ஒரு சிக்கலான உணவு மூலக்கூறு, கொழுப்பமில கிளிசரோல் என்பன சமிபாட்டு தொகுதியில் சடைமுளைகளால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய அளவு எளிய மூலக்கூறாக காணப்படுகின்றது. எனவே இலிப்பிட்டில் இலிப்பேஸ் என்னும் நொதியம் தொழிற்படுகின்றது, தொழிற்பட்டு கொழுப்பமில கிளிசரோலை உருவாக்கும். சுக்ரோஸ், சுக்ரோஸ் உங்களுக்கு தெரியும், சீனி, அது சுக்ரேஸ் என்னும் நொதியத்தினால் குளுக்கோஸ் ஆகவும் ஃப்ரக்டோஸ் ஆகவும் மாற்றப்படுகின்றது. சுக்ரேஸ் என்பது நொதியம், சுக்ரோஸ் என்பது இரு சக்கரைட்டு, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் என்பன ஒரு சக்கரைட்டு. எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் என்பன சுக்ரோஸில் இருந்து பெறப்படும். லக்டோஸ், அதாவது பால் வெல்லம், லக்டோஸும் ஒரு இரு சக்கரைட்டு, லக்டேஸ் என்னும் நொதியத்தினால் குளுக்கோஸ் கலக்டோஸ் ஆக மாற்றப்படுகின்றது. இலிப்பிட்டு உணவின் சமிபாட்டு விளைபொருட்களை குறிப்பிட்டு அவ்விளைபொருள் எதனால் அகத்துறிஞ்சப்படுகிறது? இலிப்பிட்டு உணவின் சமிபாட்டு விளைபொருட்கள் நாங்கள் முதல் ஒரு வினாவில் கற்றிருந்தோம். இலிப்பிட்டு சமிபாடடைவதனால் என்ன உருவாகும்? கொழுப்பமிலமும் கிளிசரோலும் உருவாகும். கொழுப்பமிலமும் கிளிசரோலும் உருவாகும். அது எதனால் அகத்துறிஞ்சப்படுகிறது? சடைமுளையில் உள்ள பால் கலங்களினால் அகத்துறிஞ்சப்படுகின்றது. உணவு சமிபாட்டின் போது பின்வரும் அங்கங்களில் நடைபெறும் பிரதான தொழில்களை குறிப்பிடுக. பெருங்குடலில் யாது நடைபெறுகிறது? ஈரலில் என்ன நடைபெறுகிறது? பெருங்குடலில் சமிபாடடைந்து அகத்துறிஞ்சப்பட்ட பின் இருக்கிற மீதியில் உள்ள மேலதிகமான நீர் அகத்துறிஞ்சப்படும். பெருங்குடலில் மேலதிக நீர் அகத்துறிஞ்சப்படுகின்றது. ஈரல் பித்தத்தை சுரக்கின்றது. மேலதிக குளுக்கோஸை கிளைகோஜினாக மாற்றி அங்கு தற்காலிகமாக சேவிக்கின்றது. இதை விட ஈரல் நிறைய தொழில்களை புரிகின்றது. நாங்கள் இந்த இரண்டு தொழில்களை குறிப்பிட்டாலே போதுமானது. பித்தஞ்சுரத்தல், மேலதிக குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுதல் என்பவை ஈரலின் பிரதான தொழில்களாக கருதுகின்றோம். சைபாட்டு தொகுதியின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் நரம்பு தொகுதி, சைபாட்டு தொகுதியின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் நரம்பு தொகுதி தன்னாட்சி நரம்பு தொகுதி. தன்னாட்சி நரம்பு தொகுதி பிரதான இரண்டு கூறுகளும் பரிவு நரம்பு தொகுதி, பரபரிவு நரம்பு தொகுதி. இவை அவனது கட்டுப்பாட்டினுள் இல்லை, அவை தானாகவே இயங்குகின்றன. சில நோய்கள் நெருப்பு காய்ச்சல் ஏற்படுத்தும் காரணம் என்ன? பாக்டீரியா தொற்று. பாக்டீரியா தொற்றுள்ள உணவுகளை அல்லது நீர்நிலைகளில் நீந்தும் போது வாய் வழியாக இந்த நெருப்பு காய்ச்சலுக்குரிய கிருமிகள் தொற்று ஏற்படுகின்றது. அடுத்து சுவாச தொகுதியை பற்றி பார்க்கலாம். சுவாச செயன்முறையை வினைத்துடன் ஆற்றுகின்ற உறுப்பு இந்த சுவாச தொகுதி.
சுவாச செயல்முறை என்பது இங்கு வாயு பரிமாற்றத்தை தான் கருதுகின்றது. உங்களுக்கு தெரியும், சுவாசம் உண்மையில் நடைபெறுவது ஒவ்வொரு கலங்களிலும் சக்தி பிறப்பிப்பதற்காக சுவாச செயற்பாடு நடக்கிறது. இது சுவாச தொகுதியில் நடைபெறுவது வாயு பரிமாற்றம். இங்கு காணப்படுகின்ற பகுதிகளை நீங்கள் இலகுவாக பெயரிட முடியும். அந்த படத்தில் தரப்பட்டுள்ள ஏ பி டி என்னும் பகுதிகளை பெயரிடுக. ஏ என்பது பிரிமென் தகடு, பி என்பது சிற்றறை, சுவாச சிற்றறை, டி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது சுவாச பைக்குழாய், சுவாச பைக்குழாய், இ என்பது குரல் வளை, குரல் வளை. விலா என்புகளில் காணப்படும் தசையின் பெயர் யாது? விலா என்புகள் நமது நெஞ்சரை வன்கூட்டை ஆக்குகின்ற எலும்புகளாகும். அது உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறையில் பங்கு பெற்றுகின்றது. அதில் காணப்படும் தசையின் பெயர் என்ன? பழுவுக்கிடையான தசைகள். பழுவுக்கிடையானது இந்த தசைகளின் அசைவினாலேயே நெஞ்சரை குழியின் கன அளவு அதிகரிப்பதும் குறைவதும், அதிகரிப்பதும் குறைவதும், அமுக்க மாற்றத்தினால் உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடுகள் நடைபெறுவதையும் நாங்கள் கற்றுள்ளோம். அவை உச்சுவாச செயற்பாட்டில் மற்றும் வெளிச்சுவாச செயற்பாட்டில் உதவுதல் இந்த பழுவுடை தசைகளின் தொழிலாகும். அவை விலா என்புகளை அசைக்க பயன்படுத்துகின்றன. அமைப்பு ஜியின் உட்புறச் சுவரில் காணப்படும் பிசிர்கள் சீதப்படையால் ஏற்படும் அனுகூலம் யாது? அது அமைப்பு ஜி என்று சொல்லப்படுவது நாசிக்குழி. நாசிக்குழியினுள் வலி ஈரமாக்கப்படுகின்றது. மூக்குக்குழியினுள், நாசிக்குழியினுள் வலியின் வெப்பநிலை உடல் வெப்பநிலைக்கு உயர்த்தப்படுகின்றது. தூசு பாக்டீரியா போன்ற திகவையற்ற பொருட்கள் அங்கு வடிகட்டப்படுகின்றது. அடுத்த வினாவில் இவ்வமைப்பில் காணப்படும் உட்சுவாச வெளிச்சுவாச செய்முறைகளின் பிரதான வேறுபாடு, உட்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடுகளில் என்ன பிரதான வேறுபாடு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது அனுப்பீர்கள். இப்பொழுது நெஞ்சரை கன அளவு அதிகரிக்கின்றது, நெஞ்சரை கன அளவு குறைகின்றது, கன அளவு குறைய அமுக்கம் அதிகரிக்கும், கன அளவு குறைய அமுக்கம் அதிகரிக்கும், கன அளவு அதிகரிக்கும் பொழுது அமுக்கம் குறைகின்றது. இப்போ உட்சுவாசம் வெளிச்சுவாசம் நடைபெறுவதற்கு இந்த பழுவுடை தசைகளும் விலா என்புகள் அசைக்கப்படுவது, பழுவுடை தசையினால் விலா என்புகள் அசைக்கப்படுவது உதவியாக இருக்கின்றது. எனவே பழுவுடை தசைகளின் உதவியினால் இந்த பிரிமன் தகடு கீழ் நோட்டி இறங்குவதையும் அவதானிக்கின்றீர்கள். பழுவுடை தசைகள் செய்கின்ற வேலைகளையும் பார்த்தீர்கள். அதை நாங்கள் வேறுபடுத்தி காட்டுவதாயும் உட்சுவாசத்தில் சுவாசப்பை கன அளவு அதிகரிக்கும், நெஞ்சரை கன அளவு அதிகரிக்கும், மாறுபட்டை விலா என்பு மேல் நோக்கியும் முன்னோக்கியும் அசையும், பிரிமன் தகட்டின் வளைவு குறைக்கப்பட்டு சட்டு தட்டையாகும். ஆனால் வெளிச்சுவாசம் காற்று வெளியே போகும்போது சுவாசப்பையின் கன அளவு குறைக்கப்படும், நெஞ்சரை கன அளவு குறைக்கப்படும், மார்புப்பட்டை விலா என்பு கீழ் நோக்கியும் பின்னோக்கியும் தள்ளப்படும். மார்புப்பட்டை நெஞ்சில் உள்ளது, விலா என்புகள் கீழ் நோக்கியும் பின்னோக்கியும் தள்ளப்படும். பிரிமன் தகட்டின் தசை உயர்வடை. இவற்றை மீண்டும் நீங்கள் இந்த காணொளியில் காணலாம். உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறையில் நீங்கள் கற்ற விடயங்களை மீண்டும் இதே காணொளியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றை சற்று ஆழமாக நீங்கள் கற்க வேண்டி இருக்கும். அடுத்து அமைப்பு ஜியினூடாக வழி உட்செல்லும் பொழுது வழியில் ஏற்படக்கூடிய பிரதான மாற்றங்கள் வழி ஈரமாக்கப்படுதல், வழியின் வெப்பநிலை உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படுதல், தூசு பாக்டீரியா என்பன அகற்றப்படுதல். அமைப்பு பியிலிருந்து பரிமாற்றப்பட்டு கலங்களை சென்றடையும் வாயுவின் உதவியுடன் உடலில் நடைபெறும் அபசேப செயற்பாட்டுக்குரிய சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டை தருக. இப்போ அங்கு என்ன நடைபெறுகிறது? சுவாசம். அமைப்பு பி என்பது நுரையீரல்களில் இருந்து குருதியினூடாக எடுத்துச் செல்லப்படும் ஒட்சிசனானது கலங்களை சென்றடையும். கலங்களில் நொதியங்கள் காணப்படுகின்றன. அங்கு காற்று சுவாசத்துக்கு ஒட்சிசன் குருதியினால் எடுத்து வரப்படுகின்றது. ஒட்சிசன் முன்னிலையில் குளுக்கோஸ் மூலக்கூறு உடைக்கப்பட்டு எளிய மூலக்கூறுகளான அசேதன கூறுகளான கார்பனீர் ஒட்சைட்டும் நீரும் கூடவே சக்தி, அந்த சக்தி ஏடிபியில் தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படும். இது கலங்களில் நடைபெறுகின்ற செயற்பாடு. இது ஏன் அபசேப செயற்பாடு என்று கூறுகிறோம் என்று கட்டியிருப்பீர்கள். அனுசேப செயற்பாடு இருவகைப்படும், உட்சேபம் அபசேபம். உற்சவம் என்பது தொகுப்பு தாக்கங்கள், அபசேபம் என்பது பிரிகை தாக்கங்கள். ஒளி தொகுப்பு என்பது உட்சேபம், அபசேபம் என்பது சுவாசம் பிரிகை தாக்கம். கலங்களில் நடைபெறும் சகல ரசாயன தாக்கங்களுமே அனுசேப தாக்கங்களாகும். இப்ப இது அபசேபத்தா, அபசேபம் என்பது பிரிகை தாக்கம். உதாரணம் சுவாச சமன்பாட்டை நீங்கள் எழுத வேண்டும். மனிதனின் சுவாச பொறிமுறையில் பங்கெடுக்கும் பிரதான அங்க நுரையீரல். இந்த நுரையீரலுடைய ஒரு இரண்டு கட்ட, அதாவது ஒரு சுவாச சிற்றறை வரையும் இங்கே காட்டப்பட்டுள்ள. இதை பற்றிய வினாக்கள்
சிற்றறையில் பரவலடையும் பதார்த்தங்களில் ஏபியினால் காட்டப்பட்ட பதார்த்தங்கள், ஏபி என்பது ஏ என்பது உள்ளே செல்கின்றது, காற்றறையினுள் உள்ளே செல்கின்றது, பி செங்குருதி சிறுதுணிக்கையிலிருந்து வெளியே செல்கின்றது, அவை எவையாக இருக்கலாம்? வெளியே வருவது கார்பன் டைஆக்சைடு, உள்ளே செல்வது ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் உள்ளே சென்று குருதி கலங்களினுள் ஆக்ஸிஹீமோகுளோபினாக மாற்றப்படுது. குருதி கலங்களில் அல்லது குருதி திரவ வளையத்திலிருந்து வருகின்ற கரைந்த நிலையில் உள்ள கார்பன் டைஆக்சைடு வெளியே வாயு நிலையான கார்பன் டைஆக்சைடாக மாற்றப்படுகின்றது. இவை சிற்றலையில் இவை பரவல் முறையில் செல்கின்றன. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சிற்றலையில் இவை பரவல் முறையில் இந்த வாயு பரிமாற்றம் நடைபெறுகின்றது. வாயுக்களின் பரிமாற்றம் தொடர்பாக செங்குருதி கலம், குருதி திரவ விளையம் ஆகிய ஆற்றும் ஒவ்வொரு தொல்லை குறிப்பிடுங்கள். வாயுக்களின் பரிமாற்றம் தொடர்பாக செங்குருதி சிறுதுணிக்கு என்ன செய்கிறது? ஆக்சிஜனை காவி செல்கின்றது, கார்பன் டைஆக்சைடை கொண்டு செல்கின்றது. குருதி திரவ விளையம் இவ்வாறான வாயுக்களை காவி செல்லும். வாயுக்களின் வாயு பரிமாற்றம் வினைத்துடன் நடைபெறுவதற்கு, வினை திறனுடன் நடைபெறுவதற்கு இக்கட்டமைப்பில் இருக்கும் இரு சிறப்பியல்புகள். இந்த கட்டமைப்பில வாயு பரிமாற்றத்துக்கு என்ன சிறப்பியல்பு இருக்கு? சுவாச சிற்றறை சுவர் மெல்லியது, மெல்லிய சுவராக இருப்பதனால் வாயுக்கள் இலகுவில் பரவலடையும். இரண்டாவது, சுவாச சிற்றறை சுவர் ஈரளிப்பாக காணப்படுகிறது. ஈரளிப்பாக காணப்படும் பொழுது இலகுவில் அந்த வாயுக்கள் கரைந்து குருதியினுள் எடுக்கப்படுகின்றது. மயிர்த்துளை குழாய்கள் அதிகமாக காணப்படுகின்றது வினைத்திறனுடன் நடைபெறுவதற்காக. மயிர்த்துளை குழாய் வலையமைப்பாக அதிகமாக காணப்படுகின்றது. பிற்றுமளவு காட்டிப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இதில் சில வேளை மீள்தன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சுருங்கி விரியக்கூடிய தன்மை. ஆனால் படத்தில் அவ்வாறு சுருங்கி விரிதல் இல்லை. எனவே வினாவுக்கு பொருத்தமாக நீங்கள் விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். வாயுக்கள் பரிமாற்றம் நடைபெறுவதற்கு இக்கட்டமைப்பில், ஆனால் இக்கட்டமைப்பில் என்று சொல்லும் பொழுது ஈரளிப்பும் சில வேளை கொடுக்க முடியாது. ஆனால் வினாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கற்ற விடயங்களை எழுத தயாராக இருக்க வேண்டும். பி என்ற பதார்த்தம் ஏற்றப்பட்ட குருதியினை, இப்பொழுது பி என்பது ஆக்சிஜன், குருதிக்கலன்கள் இதயத்தில் எப்பாகத்தில் திறக்கும் என குறிப்பிடுக. நுரையீரல்களில் வாயு பரிமாற்றம் நடைபெற்று ஆக்சிஜனை ஏற்றுக்கொண்ட குருதி ஆக்ஸிஹீமோகுளோபின் கொண்டவை. ஆக்சிஜன் உள்ள குருதி வந்து இடது சோனை அறையை வந்து அடைகின்றது. இது சுவாச பைச்சுற்றோட்டத்தின் ஒரு பகுதி. சுவாச பைச்சுற்றோட்டம், அதாவது சுவாச சுற்றோட்டம், தொகுதி சுற்றோட்டம் என இரண்டு உள்ளன. எனவே ஆக்சிஜன் ஆனது நுரையீரல்களில் இருந்து ஒட்சியேற்றப்பட்ட குருதியாக இடது சோனை அறையை வந்தடைகின்றது. மனிதனின் சுவாச செயற்பாடானது கலைச்சுவாசம் என்று சொல்லப்படும். இப்ப கலைச்சுவாசம் எங்கு நடைபெறும் என்று உங்களுக்கு தெரியும். கலங்களில் காணப்படுகின்ற இழைமணி என்னும் பகுதியில் காணப்படுகின்றது. இழைமணி, இப்ப இழைமணியில் சுவாச நொதியங்கள் காணப்படுகின்றன. இப்ப சுவாச செயற்முறையின் இரு செயற்பாட்டையும் தருக, சுவாச செய்முறையின் இரு செயற்பாடையும் தருக, ஒன்று உச்சுவாசம் மற்றது வெளிச்சுவாசம். சுவாச செயற்முறையின் இரு செயற்பாடுகளும் அவை உச்சுவாசம் வெளிச்சுவாசம். கலைச்சுவாசம் நடைபெறும் கலப்புண்ணங்கள் இழைமணி, கலங்களில் காணப்படும் இழைமணி. கலைச்சுவாசத்துக்கான ரசாயன சமன்பாடு ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள். அதில் நடுவில் ஒரு அம்புக்குறி போட வேண்டி இருக்கும். குளுக்கோஸ் ஆக்சிஜன் மூலக்கூறினால் நொதியங்கள் முன்னிலையில் உடைக்கப்பட்டு எளிய அசேதன கூறுகளான கார்பன் டைஆக்சைடு நீர் என்பவற்றில் பிரதானமாக சக்தி தொகுக்கப்படுதலே கலைச்சுவாசமாகும். கலைச்சுவாசத்தின் ஆரம்ப சக்தி முதல் வடிவம் யாது? சூரியன். சூரிய சக்தியைத்தான் தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் மூலம் அங்கு உணவாக சேமித்து வைக்கப்படுகிறது. அந்த உணவைத்தான் நாங்கள் எடுக்கின்றோம். எங்களுடைய உணவு, நாங்கள் உட்கொண்ட உணவு சைபாட்டினால் குளுக்கோஸாக ஒவ்வொரு கலங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டு கலைச்சுவாசம் நடைபெறுகின்றது. தாவரங்களில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசத்தில் பிரதான விளைபொருளவை எத்தைல் ஆல்கஹால். அவ்வாறு விலங்குகளில் காற்றின்றிய சுவாசம் நடைபெற்றால் அதன் பிரதான விளைபொருள் என்ன? லாக்டிக் அமிலம். தாவரங்களில் காற்றின்றிய சுவாச விளைபொருள் எத்தைல் ஆல்கஹால். விலங்குகளில் காற்றின்றிய சுவாசம் விளைபொருள் லாக்டிக் அமிலம். காற்றின்றிய சுவாசம் என்பது குளுக்கோஸ் ஆக்சிஜன் அட்ட நிலையில் உடைக்கப்பட்டு சக்தி பெறப்படுதல். காற்றின்றிய சுவாசம் என்றால் என்ன? அங்கிகளின் உடற்கலங்களில் உள்ள எளிய உணவு, அதாவது குளுக்கோஸ் ஆக்சிஜன் இன்றைய நிலையில் ஒட்சியேற்றப்பட்டு சக்தி பெறப்படுதல் காற்றின்றிய சுவாசம் ஆகும். அதற்குரிய சமன்பாட்டை எழுத சொல்லி கேட்டால் இவ்வாறு எழுதுவோம். குளுக்கோஸ் அதனுடைய விளைபொருட்கள் நொதிய தாக்கம் இங்கு காணப்படும். நொதியத்தினால் இதயில் ஆல்கஹால், கார்பன் டைஆக்சைடு என்பவற்றுடன்
சக்தி பெறப்படும். இதுவே காற்றின்றிய சுவாசம். இதில் ஒட்சன் நீங்கள் காட்டக்கூடாது. இது காற்றின்றிய சுவாச செயற்பாடு ஆகும். காற்று சுவாசம் மற்றும் காற்றின்றிய சுவாசத்தில் உருவான சக்திக்கு யாது நிகழும்? இந்த சக்தி கலத்தின் சக்தி தேவை. கலத்துக்கு அதிக சக்தி இருக்கின்றது. நாங்கள் அசைகிறோம், ஓடுகிறோம், பாடுகிறோம், எழுதுகிறோம். எங்களுடைய அசைவு சக்தி இல்லாமல் நிகழ்வதில்லை. கலத்தினுள் பதார்த்தங்கள் உள்ளெடுக்கப்படுவதற்கு கூட சக்தி தேவை. சில பதார்த்தங்களை வெளியேற்றுவதற்கு கூட சக்தி தேவை. அதில் ஒரு பகுதி மேலதிக சக்தி வந்து ஏடிபியில் ரசாயன சக்தியாக சேமிக்கப்படும். நீங்கள் விடை எழுதும் பொழுது கலத்தின் சக்தி தேவைக்கு பயன்படுத்தப்படும். ஒரு பகுதி வெப்பமாக வெளிவிடப்படும். மேலதிகமானது ஏடிபியில் ரசாயன சக்தியாக சேமிக்கப்படும். சுவாச தொகுதி நோய்கள் பற்றி பார்ப்போம். புகைத்தினால் ஏற்படும் சுவாச நோய்களவை சுவாசப்பை குழாய் அழற்சி. சுவாசப்பை குழாய் அழற்சி, இதில் நீங்கள் ரெண்டு படம் பார்க்கறீங்க. ஒன்று சாதாரண சுகதேகியினுடைய சுவாசப்பை குழாய், இரண்டாவது அழற்சிக்குட்படுத்தப்பட்டுள்ளது. சில நுண்ணங்கிகள்னால் அங்கு பாருங்கள், அந்த சுவாசப்பாதை அடைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சுவாசப்பை புற்றுநோய் காணப்படுகின்றது. சாதாரண ஆரோக்கியமான நுரையீரலும் புற்றுநோய்க்குள்ளான நுரையீரலையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதனால் சுவாச செயற்பாடு, அதாவது வாய் பரிமாற்றம், ஒட்சன் உள்ளெடுக்கப்படுவது பாதிக்கப்படும். இது புகைத்தலினால் ஏற்படுத்தப்படுவது, புகைத்தலினால் ஏற்படுத்தப்படுவது. அடுத்து கழிவாற்றல். கழிவாற்றல் செயல்முறை என்றால் என்ன? அனுசேவ செயல்முறையின் போது உருவாகும் கழிவுப் பொருட்கள். அனுசேவம் என்பது கலங்களினுள் நடைபெற வேண்டிய ரசாயன தாக்கங்கள். அதிலிருந்து வெளியேறுகின்ற கழிவுப் பொருட்கள் தான் அனுசேவ தாக்கங்கள். அப்ப கழிவுப் பொருள் என்பது தேவையற்றது அல்லது மேலதிகமானது அல்லது டாக்ஸிக், அதாவது நச்சுத்தன்மை உடையது. அவை வெளியே அகற்றப்பட வேண்டும். அதுவே கழிவகற்றல் என்று சொல்லப்படும். தரப்பட்டுள்ள அமைப்பை இனங்காண்டு, இது என்ன அமைப்பென்று தெரிகிறதா? சிறுநீரகத்தில் காணப்படுகின்ற தொழிற்பாட்டு மற்றும் கட்டமைப்பு அலகு. இதனுடைய பெயர் சிறுநீர் அகற்றி. சிறுநீரை அகற்றும் எளிய கட்டமைப்பு. சிறுநீர் உற்பத்தியின் பொழுது சிறுநீரகத்தில் நடைபெறும் மூன்று செயற்பாடுகள் என்னென்ன? உயர் அமுக்க வடிகட்டல், குருதியினுடைய உயர் அமுக்க வடிகட்டல், தேர்ந்து மீளாக துறிஞ்சுதல். இவை முடிந்தபின் சுரத்தல், அது சிறுநீர். குருதி உயர் வடிகட்டல், தேர்ந்து மீளாக துறிஞ்சுதல், சுரத்தல். மனிதனின் சிறுநீரகத்தின் படம் காணப்பட்டுள்ளது. இதிலுள்ள பகுதிகளை நீங்கள் பெயரிட்டு பழக வேண்டும். இங்குள்ள பகுதிகளை பெயரிட்டு பழக வேண்டும். ஏ என்பது கலன்கோளம், டி என்பது உட்காவு புண்ணாடி, இ என்பது வெளிக்காவு புண்ணாடி, சி என்பது என்லைன் தடம் அல்லது குருதிமய குழாய்களையும் காட்டலாம், பி என்பது சேர்க்கும் சிறுகுழாய். ஏபிசி என குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் நிகழும் செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் குறிப்பிடுக. ஏ என்பது கலன்கோளத்தில் குருதி உயரமுக்க வடிகட்டல், பி என்பதில் சிறுநீரை சுரத்தல், சி என்பது உயிர்ப்பான மீளாக துறிஞ்சல். இந்த படத்தை மீண்டும் பார்ப்போம். சி என்பது என்ன? சி என்லைன் தடப்பகுதி. என்லைன் தடப்பகுதியில் உயிர்ப்பான மீளாக துறிஞ்சுதல். பி சிறுநீரை சுரத்தல். பி எங்க இருக்கு? சேர்க்கும் சிறுகலர். அங்கு சிறுநீர் சுரக்கப்படுகின்றது. ஏ என்பது கலன்கோளத்தில் குருதியின் உயரமுக்க வடிகட்டு, பி என்பது சிறுநீரை சுரத்தல், சி என்பது உயிர்ப்பான அகத்துறிஞ்சல், மீளாகத்துறிஞ்சல். வடிகட்டப்பட்ட பதார்த்தங்கள் தேவையானவை தேர்ந்து மீளாகத்துறிஞ்சப்படும். அடுத்து நாங்கள் டிஇ உள்ள கட்டமைப்பில் காணப்படுகின்ற கலன்கோளத்தில் பாயும் குருதியின் அமுக்கம் அதிகரிக்கின்றது. இங்குள்ள கட்டமைப்பு வேறுபாடு என்ன? இங்கு உள்நோக்கி அம்புக்குறி காட்டப்பட்டது உட்காவு புண்ணாடி, வெளிநோக்கி அம்புக்குறி காட்டப்பட்டது வெளிக்காவு புண்ணாடி. உட்காவு புண்ணாடி வந்து தடிப்பாகவும், அதாவது குறுக்கு வெட்டுவ பரப்பளவு கூடுதலாகவும், வெளிக்காவு புண்ணாடி குறுக்கு வெட்டுமுக பரப்பளவு குறைவாகவும் காணப்படும். விடை எழுதும் பொழுது நீங்கள் இவ்வாறு எழுதுவீர்கள். வெளிக்காவு புண்ணாடியை விட உட்காவு புண்ணாடியின் குறுக்கு வெட்டு பரப்பளவு அதிகமானது. இங்கு வடிகட்டப்படும் நைதரசன் கழிவுப் பொருள் உருவாக்கும் அங்கம் என்ன? ஈரல். இது நிறைய தரம் வினாக்கள் வினாவப்பட்டிருக்கின்றது. நைதரசன் கழிவுப் பொருள் என்பது யூரியா. யூரியா உருவாவது ஈரலில். அநேகமாக சிறுநீரகம் என்று குறிப்பிடுவார்கள், அது தவறு. ஈரலில் உருவாக்கப்படுகின்றது. சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டு அலகு என்ன? சிறுநீரகட்டி. இங்கு வடிக்கப்படும் பிரதான நைதரசன் கழிவுப் பொருள் எப்போசனை பதார்த்தம் உடைக்கப்படுவதால் உருவாகின்றது. புரதம் பிரதான கழிவு, நைதரசன் கழிவு யூரியா. யூரியா உருவாவது ஈரலில். ஈரலில் மேலதிக புரதம், நாங்கள் உட்கொண்ட புரதம் உடலில் சேமிக்கப்படுவதில்லை. அவை இறுதி விளை பொருட்கள், அமினோ அமிலங்கள். அந்த அமினோ அமிலங்களில் உள்ள அந்த அமைன் கூட்டங்கள் சேர்த்து அது யூரியாவாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதனை செய்கின்ற உறுப்பு
ஈரல். குருதியிலுள்ள இரு பதார்த்தங்கள் கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படாது. குருதி கலன்களும் குருதி புரதங்களும் அங்கு உயரமுக்க வடிகட்டலுக்கு உட்படாது. கலன்கோள வடிதிரவத்திலிருந்து முழுமையாக தேர்வாக துறிஞ்சப்படும் இரு பதார்த்தங்களை பெயரிடுக. முழுமையாக துறிஞ்சப்படுவது குளுக்கோஸ், முழுமையாக அகத்துறிஞ்சப்படுவது குளுக்கோஸ். அமினோ அமிலங்கள் மற்றும் விட்டமின்கள் முழுமையாக துறிஞ்சப்படும். இது சிறுநீருக்கு வழிவிடப்படுவதில்லை. சிறுநீர் உற்பத்தி செயன்முறை மூன்று படிகளில் நிகழ்கின்றது. உயர் வடிகட்டல், சுரத்தல், அவற்றில் இரண்டு. மற்றிய படிமுறை எவ்வாறு அழைக்கப்படும்? தேர்ந்து மீள அகத்துறிஞ்சுதல். வடிகட்டல் செயன்முறை வினைத்திறனாக நடைபெறுவதற்கு போமினன் உரை கொண்டுள்ள கட்டமைப்பு ரீதியான சில இசைவாக்கங்களை நீங்கள் கற்றுள்ளீர்கள். இரண்டு, இந்த போமினன் உரை பாருங்கள், மிகவும் மெல்லியது, ஒருகல தடிப்பானது, எளிய மேலணியாளாக்கப்பட்டது, மடிப்படைந்துள்ளது, அதாவது மேற்பரப்பு அதிகரிப்பதுதான் கிண்ண உருவாக காணப்படுகின்றது. மடிப்படைந்துள்ளது, கிண்ண உருவாக காணப்படுகின்றது. இதே வடிகட்டல் செயன்முறை, அதாவது உயர் அமுக்க குருதியின் உயர் அமுக்க வடிகட்டல் வினைத்திறனாக நடப்பதற்கு போமென் உரையில் கொண்டுள்ள கட்டமைப்பு ரீதியான இசைவாக்கம் தான் கேட்டிருக்கிறார்கள். சிறுநீரக செயலிழப்பினால், அதாவது இங்கு சில நோய்கள் பற்றி வினவப்பட்டுள்ளது. சிறுநீரக செயலிழப்பினால் பாதிக்கப்பட்ட ஒருவதற்கு முறையாக சிறுநீர் வடிகட்டப்படும் செயற்பாடு நடைபெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? டயலைசிஸ், நுகைப்பு செய்யப்படுதல். சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முறையாக சிறுநீர் வழிகட்டப்படுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை டயலைசிஸ், நுகைப்பு செய்யப்படுதல் என்று சொல்லப்படும். சுகதீகி ஒருவரின் கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படாத பதார்த்தங்கள் என்னென்ன? குருதி கலங்களோ குருதி புரதங்களோ காணப்படாது. சிறுநீருடன் குருதி கலன்கள் வெளியேறினால் அது ஒரு நோய், குருதி புரதங்கள் வேறினால் அது வேறு நோய். எனவே சுகதேகியில் இவ்வாறான பதார்த்தங்கள் காணப்படாது. ஆகவே சிறுநீரில் காணப்படும் பிரதான கூறு நீர், யூரியா, யூரிக் அமிலம், சில உப்புக்கள். கலன்கோள மயிர்த்துளை குழாயின் சுவர், கலன்கோள மயிர்த்துளை குழாயின் சுவர், போமனின் உரையின் சுவர் என்பவற்றினூடாக குருதி திரவ விளையம் வடிகட்டப்பட்டு உரையினுள் எச்சயன் முறையினூடாக நிகழ்கின்றது. குருதி உயர் அமுக்க வடிகட்டல். இந்த ஒரு விடயம் பல்வேறு விதமாக கேட்கிறார்கள். இப்ப இது இன்னொரு முறை வந்தவினா, கலங்கோள மயிர்த்துளை குழாய் சுவர், போமின் உரையின் சுவர் என்பவற்றுக்கூடாக குருதி திரவுளையம் வடிகட்டப்பட்டு உரையினுள் எச்சியன் முறையினூடாக நிகழ்கின்றது. குருதி உயர்நமுக்க வடிகட்டல். சிறுநீரில் நைதரசன் அடங்கிய கழிவு பொருள் பதார்த்தம் ஒன்றை குறிப்பிடுக. மனிதனின் மலம் ஏன் கழிவு பொருளாக கருதப்படுவதில்லை? இரண்டு கேள்விகள். ஆகவே சிறுநீரில் உள்ள நைதரசன் அடங்கிய கழிவு பதார்த்தங்கள் யூரியாவும் யூரிக் அமிலமும். மலம் ஒரு கழிவுப் பொருள் அல்ல. ஏன்? மலம் சமிபாடடைந்த உணவின் அகத்துறிஞ்சப்பட்ட மீதி. சமிபாடு அகத்துறிஞ்சப்பட்டு அந்த உணவு மிச்சம் அகத்துறிஞ்சப்படாத மீதி தான் காணப்படும். அது ஒரு அனுசேபத்தாக்கம் அல்ல. அனுசேபத்தாக்கம் என்ன? களத்தினுள் நடைபெற்றிருக்கும். இது களத்தில் நடைபெறாதபடியால் அது ஒரு கழிவுப் பொருளாக நாங்கள் கருதப்படுவதில்லை. ஆனால் மலத்தில் அதிகமாக காணப்படுவது செல்லுலோஸ், மலத்தில் அதிகமாக காணப்படுவது செல்லுலோஸ். எனவே அது ஒரு கழிவுப் பொருளாக கருதப்படுவதில்லை. ஏன்? அது ஒரு அனுசேவ செயற்பாட்டு விளைபொருள் அல்ல. போவினா சிறுநீரில் அடங்கியுள்ள பதார்த்தங்கள் முதலில் குறிப்பிட்ட அதிக அளவு நீர் 96%, யூரியா 2%, உப்புக்கள் 2%. இவ்வாறு சிறுநீருடைய சுகதேகியின் சிறுநீர், சுகதேகி ஒருவர் இவ்வாறு காணப்படுவார். ஒரு நோய் உள்ளவர் என்ற அதுல வேறு எல்லாம் இருக்கலாம். குளுக்கோஸ் போகலாம், புரதம் போகலாம், வேறு பதார்த்தங்கள் வெளியேறலாம், சில வேளை குருதி கூட போகலாம். அது சுகதேகி ஒருவருடைய சிறுநீர் அல்ல. சுகதேகி ஒருவருடைய சிறுநீரின் கூறுகள் இவைதான். அதை சதவீதமாக குறிப்பிட்டால் 96%, 2% என்று குறிப்பிட்டாலே போதுமானது. நபர் ஒருவரின் உயர் குருதி அமுக்கம் அதிகரித்து காணப்பட்டு இழையங்கள் வீங்கியும் காணப்பட்டன. குருதியில் நீர் பெருமானம் குறித்த அளவை விட குறைந்த பெருமானத்தில் இருந்தது. குருதியில் நீர் பெருமானம் குறித்த அளவை விட குறைவா இருக்கு. குருதியில் யூரியாவின் அளவும் அதிகரிச்சிருக்கு. அவரிடம் உள்ள நோய் நிலைக்கு காரணம் சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு. முழுமையான சிறுநீரக செயலிழப்பை தவிர்க்கக்கூடிய முறை ஒன்றை தருக. ஆகவே இது ஒரு வைத்திய முறை, நுகைப்பு. அதாவது செயற்கை குருதி வடிகட்டல் முறையில் நுகைப்பு இப்பொழுது வைத்தியசாலைகளில் இந்த வசதி வழங்கப்படுகின்றது. வைத்தியத்துக்கு போகாமல் நாங்கள் எமது சிறுநீரகங்களை இயற்கையான முறையில் சுகாதாரமாக பாவிப்பதுதான் நன்று. முழுமையான சிறுநீரக செயலிழப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு முறை நுகைப்பு முறை. சிறுநீரகத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்கு நபர் ஒருவர் நாளாந்தம் என்ன செய்ய வேண்டும்? நாளாந்தம் பின்பற்ற வேண்டிய சுகாதார பழக்கம்,
நாள் சிறுநீராம் 24 மணித்தியாலம் தொடர்ந்து இயங்கி நமது உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றின்ற ஒரு முக்கியமான உறுப்பு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தினமும் போதிய அளவு தூய நீரை பருக வேண்டும். குறைந்தது 2 லிட்டர் ஆகுது. குருதியின் வெள்ளவட்டத்தையும் குருதி அமுக்கத்தையும் சீராப்பண வேண்டும். டயபெட்டிக் லெவல் ஹை ப்ரெஷர் எல்லாம் இருக்கக்கூடாது. குருதியின் வெள்ள மட்டத்தையும் குருதி அமுக்கத்தையும் சீராக பேணும். குறைவாக உப்பை பயன்படுத்தணும். ஏன்னா உப்பு அதிகமாக சேர்த்தால் அவைகள் எல்லாம் சிறுநீரகத்தில் வடிகட்டப்படும். எனவே சிறுநீரகத்துக்கு அதிக வேலை பழுவாக இருக்கும். எனவே குறைவாக உப்பை பயன்படுத்த வேண்டும். சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் இவ்வாறான சில சுகாதார பழக்கங்களை கை கொள்ளுதல் மிகவும் முக்கியம். சிறுநீரகங்களில் சிறுநீர் கல் தோன்றுவது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது. இது பிரதான காரணம் என்ன? சிறுநீரகங்களில் அல்லது சிறுநீர் பையில் கல்சியம் ஆக்சலேட் போன்ற பதார்த்தங்கள் பளிங்காகின்றன. கல்சியம் ஆக்சலேட், அப்ப இந்த ஆக்சலேட் உள்ள உணவுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதிக நீரை பருக வேண்டும். அதாவது அளவுக்கு மிஞ்சி பால் பொருட்கள், அளவுக்கு மிஞ்சி பால் குடித்தல், சில பூசணி தாவர உணவுகளை அடிக்கடி சாப்பிடுதல், அவ்வாறான சில உணவு பதார்த்தங்களால் இந்த கல்சியம் ஆக்சலேட் வந்து சிறுநீரகங்களில் படிந்து சிறுநீரக தொழிற்பாட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும். சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கு லேசர் கதிகளை பயன்படுத்தி தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? சிறுநீரக கற்களை அகற்றுவதற்காக லேசர் தொழில்நுட்பம் ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. முந்தி ஓப்பன் சர்ஜரி, திறந்து ஒட்டி எடுப்பார்கள். இப்பொழுது அவ்வாறு இல்லை. லேசர் கதிர்களை பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? லித்தோட்ரிப்சி தொழில்நுட்பம் என அழைக்கப்படும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், லித்தோட்ரிப்சி தொழில்நுட்பம் என அழைக்கப்படும். நன்றி. இந்த மீட்டல் நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பயனுடையதாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். நன்றி. ஆசிரியர் வைவேனிலா.